இலங்கையில் அதிபர் கோட்டபய ராஜபக்சேவுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வரும் கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் தமிழ் புத்தாண்டை வரவேற்று பொங்கல் வைக்கப்பட்டது. போராட்ட கள நிலவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செய்தியாளர் பசுல்லா முகமது. தற்போது நான் இருப்பது காலி முகத்திரளிலே. இலங்கையினுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் தொடர்ந்து மேற்கொள்கின்ற போராட்டத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது இலங்கை வாழ் தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் இன்று சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே பால் காய்ச்சி தங்களுடைய நாட்டின் அபிவிருத்திக்கும் தங்களுடைய வீட்டின் அபிவிருத்திக்குமாக பிரார்த்தனை செய்கின்ற மக்கள் இன்று வீட்டிலிருந்து அவர்களுக்கு அதனை கொண்டாட முடியாத நிலை. இந்த மாணவர்களும் மக்களும் இன்று இந்த பொதுவெளியிலே காலி முகத்திரளிலே பால் காய்ச்சி கொண்டாடுவது தங்களினுடைய எதிர்காலம் இதே போல பொங்கி வழியும் ஒரு நல்ல அபிவிருத்தியோடு கூடிய ஒரு நாட்டை தமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையுடன் தான் இந்த தற்காலிக முகாம்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை பறைசாற்றுகின்றன. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களின் ஒரே ஒரு கோரிக்கை, இந்த பால் காய்ச்சும் பணிகள் இந்த வருடத்தோடு இந்த இடத்தில் நிறைவு பெற வேண்டும், அடுத்த வருடமாகின்ற போது நாங்கள் நமது நாடு ஒரு சந்தோஷமான இடத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு இடம்தான், இதனை தாண்டி அங்கே பல இடங்களில் இப்போது பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். புது வருட கொண்டாட்டங்களை மக்கள் இங்கிருந்து கொண்டாடுகிறார்கள். முகத்தில் சந்தோஷம் இல்லை, மனதில் சந்தோஷம் இல்லை என்றாலும் கூட இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம் என்ற ஒரே ஒரு நல்ல செய்தியை மட்டும்தான் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சிஎன்என் நியூஸ் 18 செய்திகளுக்காக ஃபஸ்ருல்லா முபாரக் கொழும்பிலிருந்து. நடிகர் யாஸ் நடி